ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்றைக்கி நம்ம டுடே சமையலில் வாழைக்காய் வறுவல் நல்ல மொறு மொறுனு சுவையாக எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். பல பேர் பல விதமாக வாழைக்காய் வறுவல் வந்து செய்வாங்க. ஆனால் இந்த மெத்தடில் உங்கள் வீட்டில் ஒரு முறை வாழைக்காய் வறுவல் செய்து பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். சாம்பார் சாதம், தயிர் சாதம், வெரைட்டி ரைஸ், ரசம் சாதத்தோடலாம் தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ பக்கா காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது இப்போ நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதற்கு நான் இன்றைக்கி ரெண்டு வாழைக்காய், இந்த சைஸில் வந்து ரெண்டு வாழைக்காய் எடுத்திருக்கேன். பெரிய வாழைக்காயாக இருந்தால் நீங்கள் ரெண்டாக கட் பண்ணிக்கணும். இது வந்து ஒரு மீடியம் சைஸ் வாழைக்காய். இப்போ இதெல்லாம் இந்த காம்பு பகுதி இருக்குல்ல, அந்த காம்பு பகுதியில் இப்படி கட் பண்ணிவிட்டு இப்படி மேல் பக்கமாக கத்தி வச்சு இப்படி இழுத்திங்கன்னா போதும், அந்த மேல் தோல் மட்டும் வரும், ஃபுல்லாக அந்த வெண்மையாக உள்ளே தெரிகிற மாதிரி நம்ம கட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சீக்கிரம் வாழைக்காய் வெந்து வந்துடும், அதே சமயத்தில் குழஞ்சி போயிடும், உடஞ்சி போயிடும். இதே மாதிரி மேல் தோலை மட்டும், அந்த பச்சையாக மேல் தோல் இருக்குல்ல, அதை எடுத்தாலும் மேலே ஒரு லேயர் பச்சையாக அப்படியே இருக்கணும் அந்த வாழைக்காய் மேலே. இந்த மாதிரி எடுத்துங்க. அடுத்துதான் இப்படி நீல வக்கில் இந்த மாதிரி கட் பண்ணலாம். நம்ம பச்சிக்கெலாம் வந்து காய் சீவுறதை பயன்படுத்தி சீவோம், அது ரொம்ப மெல்லியதாக வரும், ஆனால் அந்த அளவுக்கு கிடையாது. இந்த அளவுக்கு பாருங்கள், இப்படி கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த சைஸில் கட் பண்ண உடனே தண்ணியில் சேர்த்துருங்க, இல்லைனா வந்து கருத்து போயிடும். இப்போ இதே மாதிரியே நான் ரெண்டு வாழைக்காயையும் கட் பண்ணிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இந்த சைஸில் இப்படி இருக்கணும். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக இதுக்கு நம்ம ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் இந்த சைஸில் ஒரு ரெண்டு மூணு துண்டு இஞ்சி, அஞ்சாறு பல் பூண்டு, ரெண்டு பச்சை மிளகாய் சேர்க்குறேன். இது வந்து நல்ல பழுத்த மிளகாய், அதே சமயத்தில் கொஞ்சம் நிறம் கிடைக்கும். அதுக்காக கொஞ்சமாக கருவேப்பிலைகள், நல்ல வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கூடவே அரை டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கங்க. அரைச்செடுத்ததை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிங்க. அடுத்ததான் ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி, ஒரு டீஸ்பூன் தனியா பொடி, கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி, அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு பாதி எலுமிச்சை பழத்தை அதனுடைய விதைகளை நீக்கிட்டு இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்குங்க. கூடவே ஒரு ரெண்டு டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்குங்க. அந்த மசாலா நல்லா அந்த வாழைக்காயில் ஒட்டும், அதுக்காக தான். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்குங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ வாழைக்காயில் இருக்கக்கூடிய தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு ஒன்று ஒன்றா இந்த மாதிரி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு அந்த மசாலா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா இந்த மாதிரி பிரட்டி விட்டு எடுத்துக்கங்க. இப்போ எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டேன். இது வந்து நம்ம ஒரு 20 நிமிஷம் அப்படியே ஊற வைக்கணும். 20-30 நிமிஷம் கூட ஊற வைக்கலாம், நல்லாயிருக்கும், அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு தவாவில் எண்ணெய் சேர்த்துக்குங்க. இப்போ இதை நம்ம இதில் வச்சிடலாம். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுங்க. அந்த வாழைக்காய் நல்லா வெந்து வரும், அதே சமயத்தில் மேலே நல்லா மொறு மொறுனு சூப்பராக வரும். இப்போ ஒரு பக்கம் நல்லா வேகட்டும். இப்போ ஒரு பக்கம் வெந்த பிறகு இதை இப்போ நம்ம திருப்பி போட்டுற வேண்டியதான். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணிங்கன்னா நல்ல நிதானமாக அந்த வாழைக்காய் வந்து நல்லா வெந்து வரும், நல்லா மொறு மொறுனு சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், அவ்வளோதான். வாழைக்காய் வறுவல் நல்லா மணக்க மணக்க சுவையாக மொறு மொறுனு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரசசாதம், சாம்பார் சாதத்தெல்லாம் தொட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். வெரைட்டி ரைஸோட செம்மையாக இருக்கும், தயிர் சாதத்தோடையும் சூப்பராக இருக்கும். வேணும்னா நீங்கள் இதில் தாராளமாக பெருங்காய் பொடி கொஞ்சம் தேவைப்பட்டால் சேர்த்துக்குங்க. வாயு அந்த மாதிரி பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.